பாயிண்ட் டூவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 5.4 ஃபோர்த்து சம்பவம் என்ன கேட்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன் ஆஃப் தி பேராபோலா ஒய் ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 16x அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த லைன் 2x + 2y + 3 = 0 ஓகேவா? ஆமாம், அதாவது இந்த பேராபோலாக்கு பர்பெண்டிகுலர் லைன் இருக்குப்பா. ஓகேவா? சரி, இப்போ ஒய் ஸ்கோர் ஈக்குவல் டு 16x அப்பா, இல்லை ஏட வழி ஃபைண்ட் பண்ணுங்க. 4a இஸ் ஈக்குவல் டு 16 அப்பா, அப்போ தேர்ஃபார் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 சரி, பர்பெண்டிகுலர் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 2y + 3 = 0 இதிலிருந்து அந்த நார்மல் ஸ்லோப், அதாவது ஸ்லோப் ஆஃப் தி நார்மல் ஃபைண்ட் பண்ணுங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் தி நார்மல்னா -1/m -1/m இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஸ்லோப்பு ஃபார்முலா என்ன, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யா. இப்போ என்ன வரும், -2/2 தட் இஸ் -1. -1 இஸ் தி ஸ்லோப் ஆஃப் தி நார்மல். ஆனால் நமக்கு என்ன கேட்டுக்காங்க, ஸ்லோப் ஆஃப் தி டேன்ஜென்ட் தானே கேட்டுக்காங்க. அப்போ தேர் ஸ்லோப் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேன்ஜென்ட் தான் கேட்டுக்காங்க. ஸோ ஸ்லோப் ஆஃப் தி டேன்ஜென்ட் என்ன வரும், எம்இ இஸ் ஈக்குவல் டு 1, -1/m இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ தேர் ஃபோர் எம்இ இஸ் ஈக்குவல் டு என்னது, 1. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் தி டேன்ஜென்ட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் பேரபோலாவில் எந்த ஒரு டேன்ஜென்ட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் ஏ பை எம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு போகலாம், 1 இன்டு எக்ஸ் என்னது எக்ஸா, ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை எம்இ இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ஆயிருமா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 = 0 இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டேன்ஜென்ட். ஓகேவா?